சென்னையில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது வெடித்த பட்டாசுகளின் கழிவுகள் 211 மெட்ரிக் டன் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி நேற்று முன்தினம், அதாவது கடந்த ஞாயிறு இரவு முதலே விதவிதமான பட்டாசுகளை சென்னை மக்கள் வெடித்து மகிழ்ந்தனர். பட்டாசு வெடிக்க தமிழ்நாடு அரசு நேர கட்டுப்பாடு விதித்திருந்த போதிலும் கட்டுப்பாடுகளை மீறி சில இடங்களில் மக்கள் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடினர். குறிப்பாக நேற்றிரவு அதிகளவில் பட்டாசுகள் வான வெடிகள் வெடிக்கப்பட்டன. வெடித்த பட்டாசுகளின் கழிவுகள் சென்னை மாநகர் முழுவதும் சாலைகளிலும் தெருக்களிலும் தேங்கி கிடந்தன. இதனை அகற்றும் பணியில் கடந்த 3 நாட்களாக தூய்மை பணியாளர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து ஈடுபட்டனர். மூன்று நாட்களாக 211 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. 50 மெட்ரிக் டன் குப்பை குமிடிப்பூண்டியில் உள்ள அபாயகரமான கழிவுகள் சேகரிக்கும் நிலையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மீதமுள்ள கழிவுகள் நாளை கொண்டு செல்லப்பட உள்ளன. இதேபோன்று புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் பட்டாசு கழிவுகளை சேகரிக்கும் பணி நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.